உங்ககிட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன்கா. இந்த புற்றுநோய் கேன்சர் இருக்கு இல்லையா, அது எதனால வருதுன்னு தெரியுங்களா? புகையிலை, மது அருந்துதல், பாக்கு, இதனால வருது. இந்த என்னைக்காவது நீங்க சூடா டீ இருக்குல்ல, அதை பிளாஸ்டிக் கப்ல குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கோம் நாங்க. என்னைக்காவது சுட சுட பஜ்ஜி போண்டாவ நல்லா இந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு அதுல இருந்து எண்ணெய் பிரிச்சு எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கோங்க, எல்லாருமே அப்படிதானே சாப்பிடுவாங்க. காய்கறி பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க எப்படி இருந்தா வாங்குவீங்க? நல்லா பல பலன் பழிச்சுன்னு தான் வாங்குவேன். இன்னைக்கு புற்றுநோயை பத்தி தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியறது மூணு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். புகை பிடித்தல், புகை வந்து சிகரெட்டாகவும் இருக்கலாம், இல்ல பீடியாகவும் இருக்கலாம், இல்ல மெல்ற புகையிலாக இருக்கலாம், ஹான்ஸா இருக்கலாம், மூக்குப்பொடியா இருக்கலாம், ஏதோ ஒரு புகையில் சம்பந்தப்பட்ட பொருளை எடுக்கும்போது புற்றுநோய் வருதுன்னு தெரியும். அது இல்லாமல் மது அருந்துதல் அண்ட் உடல் பருமன் அடைதல். ஆனா நம்மளுக்கு தெரியாது என்ன அப்படின்னா, ஒரு 50% தான் இந்த மூணு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால புற்றுநோய் வருது. மீதி ஒரு 50% நமக்கு தெரியாத சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம டெய்லி அடிமையாகிறதுனால இந்த புற்றுநோய் வருது. அது என்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். நான் டாக்டர் அருண் சேஷாச்சலம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என்னோட அனுபவத்திலே பார்க்கும்போது நான் வந்து இந்த மருத்துவத்துறைக்கு 1994 வந்தேன். 1994 கிட்டத்தட்ட 30 இந்த பிரிவில் இருக்கேன். நான் இனிஷியலாக என்னோட ப்ராக்டிஸ் இயர்ஸில் பார்க்கும்போது வருஷத்துக்கு 1000 புற்றுநோயாளி பார்க்குறதே பெருசு, 1 100 பார்த்துருந்தனா பெருசு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் 100 புற்றுநோயாளி பார்க்குறேன். 1 சில சமயம் 2000 டச் ஆகிறது கூட ஒரு சில டைமில் வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது, எதனால புற்றுநோயோட தாக்கம் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாம நமக்கு தெரியாம பல்வேறு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்தியா மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 16 புது புற்றுநோயாளி உருவாகிட்டு இருக்காங்க. இது இல்லாம இந்த 14 6 புற்றுநோயாளிய நம்ம இழந்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு வருஷம். புற்றுநோயினால உயிரிழப்பு ஒவ்வொரு வருஷமும் என்ன நம்ம கண்ணுக்கு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 600,000 பேர் இதெல்லாம் புற்றுநோயெல்லாம் இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரணம், இந்த மூணு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னது இல்லாமல் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் மணி, ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ இந்த மூணு ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் மணி, ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி நம்ம போகிறதுனால ஃபாஸ்ட்டாக கேன்சர்ஸ் வருது, ஃபாஸ்ட்டாக டெத்தும் ஆகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவு முதல்ல அதை எடுத்துப்போம். இந்த உணவில் முக்கியமாக நம்ம என்னென்னா வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், காய்கறி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 5 5 வாட்டி வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேகமாக மணி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எங்கேயோ விளையிற ஒரு பொருளை நம்ம இங்கே விலைக்கு வாங்குகிறோம். யுஎஸ்ஏ ஆப்பிள், ஆஸ்திரேலியா ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, யுஎஸ்ஏலையோ ஆஸ்திரேலியாவிலோ ஒரு ஆப்பிள் விளையுது அப்படின்னா அந்த ஆப்பில் எப்போ கொள்முதல் பண்ணுறது, அது எப்போ ஷிப் பண்ணுறது, எப்போ வந்து திருச்சிக்கு வர்றது. ஸோ இது இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10-15 ஆகும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த கால்சியம் கார்பைடுன்னு ஒரு கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பிளும் அந்த பழம் வந்து பழமாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காயாகவே அதை பறித்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதை இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறோம். அது திருச்சிக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு ஊருக்கு வந்துட்டு அங்கே வந்து இந்த பர்டிகுலர் கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம், கால்சியம் கார்பைடுன்ற கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல் அஸ்லின்னு ஒரு அமிலமாக மாறும்போது எவ்வளோ ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஒன்று அக்யூட் ஃபுட் பாய்சனிங், சாப்பிட்ட உடனே நிறைய அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரும், உமட்டல் வரும், வாந்தி வரும், வயிறு உபசமாகும். இது வந்து ஃபுட் பாய்சனிங். ஆனால் அதுவே தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது பலவேறு உபாதைகளை நமக்கு ஏற்படுத்தும். அதில் ஒன்று தான் கேன்சர். இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாள் நீங்கள் அந்த பழத்தையோ இல்லை அந்த பொருளையோ நீங்கள் எடுத்தால் அடுத்த நாள் கேன்சர் வராது. இந்த கேன்சர் உண்டாக்குறது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நம்ம உடம்புல வந்து தொடர்ந்து ஒரு பொருளை, ஒரு உறுப்பையோ ஒரு அணுவையோ நீங்கள் துன்புறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது 10-15 கழிச்சு அந்த அணுக்கள் தான் கேன்சராக மாறுது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம உடம்புக்குன்னு ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் இருக்குது. ஸோ நம்ம உடம்பு உறுப்புகளை பார்த்தீங்கன்னா இருதயம் வந்து ஒவ்வொரு நிமிடமும் கிட்டத்தட்ட 80 நமக்காக துடிக்குது. அது மாதிரி நுரையீரல் பார்த்தா ஒவ்வொரு நிமிடமும் கிட்டத்தட்ட 18 சுவாசிக்குது நாம் நல்லா இருக்கணும்னு. நம்ம மூளை வந்து நாம் தூங்கினா கூட நம்ம மூளை தூங்கிறது கிடையாது. ஸோ நம்ம உறுப்பு வந்து ஒவ்வொன்றும் நமக்காக உழைக்கும் போது நாம் வந்து இது மாதிரி உணவுப் பொருளாக இருக்கட்டும், இருக்கிற சூழலாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சில இதனால நம்ம அணுக்களுக்கு வேரியஸ் கெமிக்கல்ஸ் மூலமாக அதை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். அது துன்புறுத்தும் போது ஒவ்வொரு அணுக்களுக்கும் அதுக்கான ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் இருக்குது. அந்த ரிப்பேர் மெக்கானிசம்னால அது ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அணுக்கள்.
ஆனா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேல அதை ரிப்பேர் பண்ணாத போதுதான் அந்த அணு கேன்சரா மாறுது. சோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றோம்ன்றதும் பார்க்கணும். ரெண்டாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருள்லையும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு எழுதியே வரும். என்ன எழுதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்ட் ஃபுட். எதாக இருந்தாலும் என்ன பேக்டு ஃபுட்டாக இருந்தாலும் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பேக் ஃபுட் எடுத்திங்கன்னா அது வந்து மேனுஃபேக்சர் டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஊருக்கு போகிறீங்க, உங்கள் டேபிளில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு போகிறீங்க, வெளியே போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவீங்க, அந்த தண்ணி குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. ஆனால் அதே மினரல் வாட்டரோ இல்லை அதே வேற ஒரு பாட்டில் ட்ரிங்க்கோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பான். ஒரு எப்படி அந்த ஒரு ட்ரிங்க்கு ஒரு பாட்டிலில் அடிச்சு விட்ட ஒரு லிக்விட் வந்து ஒரு வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள பேக்டு பொருளை நீங்கள் தினம் தினம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்க அந்த கெமிக்கல்ஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது டெஃபனட்டாக சில அணுக்களின் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஓவர் இயர்ஸ் கேன்சராக மாறலாம். இது ரெண்டாவது. மூணாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க. காய்கறி சாப்பிட்ணுன்னு குழந்தைய நம்ம திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில ஆய்வுகள் ரீசண்டாக வந்த சர்வேயில் பார்க்கும்போது 98% நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸில் கெமிக்கல்ஸ் இருக்குது. தட் இஸ் பெஸ்டிசைட்ஸ். ஏன் பெஸ்டிசைட்ஸ் போடுறோம் அப்படின்னா அது பூச்சிக்கொல்லி, அது பூச்சை கொல்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். பூச்சி சின்ன சிறுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டாலே அது செத்துரும். ஆனால் நாம் பெரியவங்கனால அந்த கெமிக்கல் நம்ம எடுக்கும்போது உடனே சவு வராது. அது தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது, இந்த பெஸ்டிசைட்ஸை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அது அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம அணுக்களை அழித்து அது கேன்சராக உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ், இந்த பெஸ்டிசைட்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு போனால், ஒரு சில வெஜிடபிள்ஸை வந்து அந்த பெஸ்டிசைட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், எதெல்லாம் ஸ்கின்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் இருக்கோ அதெல்லாம் பெஸ்டிசைட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்பிள், டொமேட்டோ, பொட்டேட்டோ, கீரை வகைகள், இது மாதிரி வகைகளில் பெஸ்டிசைட்ஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சு ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி ஸ்கின்டு வெஜிடபிள்ஸையோ ஃப்ரூட்டையோ யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் எதெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, இதெல்லாம் பெஸ்டிசைட் கண்டென்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒன்று முடிஞ்சால் ஆர்கானிக்காக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபார்ம்லேயோ இல்லை வீட்டில் வளர்த்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுறது நல்லது. பட் கடையில் வாங்கும்போது டெஃபினட்டாக வாங்குகிற வெஜிடபிள்ஸை முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். மூணாவது, நம்ம இதுவரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் பார்த்தோம், ரெண்டாவது பெஸ்டிசைட்ஸ் பற்றி பார்த்தோம். மூணாவது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு பழக்கம் இன்றைக்கி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிற ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று செல்ஃபோன், ரெண்டாவது மைக்ரோவேவ். இது ரெண்டுமே வந்து கேன்சரை உண்டாக்குமான்னு ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் டைரெக்டாக கேட்டிங்களா, இல்லை அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இந்த ஆதாரத்தை தேடி 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 எத்தனை உயிரை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் டுபாக்கோ தான். டுபாக்கோ கேன்சரை காஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சது வந்து 1940s 1950s. அதுக்கு முன்னாடி 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு இந்த டுபாக்கோ இருந்தது. ஓகே, நிறைய ரிசர்ச் வந்து டுபாக்கோ கேன்சர் காஸ் பண்ணாதுன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிச்சது டெஃபினட்டாக டுபாக்கோனா கேன்சர்னு கண்டுபிடிச்சது 1950s. அதுக்கு முன்னாடி எத்தனை உயிரை நம்ம இழந்தோம். கேன்சர் வருமா வராதா, இது நல்லதா கெட்டதான்னு தெரியாமையே நிறைய உயிரை நம்ம இழந்தோம் டுபாக்கோ. ஸோ ஒன்று கேன்சர் பண்ணுமா, ஒரு உடம்பு கெடுதல் பண்ணுமான்னு ஒரு ஆராய்ச்சி மூலமாக தெரியறதுக்கே 10,000 or 10,000 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மைக்ரோவேவ் அண்ட் செல்ஃபோன் பார்க்கும்போது டெஃபினட்டாக கேன்சர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சியில் இருக்குது பண்ணலாம் அப்படின்றா இது வரைக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ரேடியேஷனும் அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனைசிங் ரேடியேஷன் இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனில் இருக்க மிஷின், இதெல்லாம் டெஃபினட்டாக கேன்சர் பண்ணும். ஓகே, ஆனால் இந்த நான் அயனைசிங் ரேடியேஷன், அதுதான் இந்த மைக்ரோவேவில் இருக்குது, அதுதான் செல்ஃபோனில் இருக்குது, இதெல்லாம் கேன்சர் பண்ணுமா பண்ணாதான்றது ஒன்றும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது, ஒன்றும் தெளிவாக தெரியல. செல்ஃபோனை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து பிரெயின் கேன்சரை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலராக கிளயோமான்னு ஒரு கேன்சர். ஸோ இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத ஆளுங்களே கிடையாது, தொடர்ந்து செல்ஃபோனே பார்த்துட்ருக்கு. படுக்கிறது, எழுந்துக்கிறது, இருக்கிறது, எப்போ போனாலும் அந்த செல்ஃபோன் கையிலேயே தான் இருக்கும். ஆனால் செல்ஃபோனில் வர அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதல் அப்படின்றது இது வரைக்கும் டெஃபினட்டாக ஆராய்ச்சி மூலமாக ப்ரூவ் பண்ண முடியல. நான் இதில் என்ன சொல்ல வருவேன்னா, செல்ஃபோன் அவசியம்தான், ஆனால் அதை லிமிட் பண்ணுங்கள்.
தொடர்ந்து அதுலேயே நீங்கள் வாழணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அது ஆராய்ச்சியில் அது கேன்சரை உண்டாக்கும் தெரியும் போது நாம் இருப்போமா இல்லைன்னு தெரியாது. ஸோ அது உடம்புக்கு எந்த நல்லதையும் பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் அதை லிமிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்து மைக்ரோவேவ். மைக்ரோவேவும் அகெயின் இட்ஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். டெஃபினட்டாக ரொம்ப ஜாஸ்தியாக தினம் தினம் பல சமயங்களில் அந்த மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி தினம் தினம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது, அந்த மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே மைக்ரோவேவ் ஸ்டேபிளாக இருக்கணும், மைக்ரோவேவ்க்கான பொருளாக இருக்கணும். நீங்கள் அதை பிளாஸ்டிக் பொருளையோ இல்லை அதை மைக்ரோவேவ் ரிப்பேர் ஆக்கி அந்த மைக்ரோவேவ் உள்ளே இருக்க அந்த ரேடியேஷன் லீக் ஆகிற அந்த டைம்லேயோ அது மாதிரி வரும்போது அது உடல் நல கோளாறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது கேன்சராக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேட்ஜெட்ஸ், தட் இஸ் செல்ஃபோன் அண்ட் மைக்ரோவேவ், எந்த அளவுக்கு லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது, நான் தினம் தினம் என்ன என் கூட இருக்கிறவங்களோ என் கூட வேலை பார்க்குறவங்களோ நான் பார்க்குறது ரெண்டு முக்கியமான ஹேபிட் வந்து, ஒன்று காஃபி டீ இது மாதிரி ஹாட் பொருளை வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வாங்கிட்டு வருது. இது ரொம்ப ரொம்ப காமிங்கன்னா பிளாஸ்டிக் பேக் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. என்னதான் நம்ம வந்து அதுக்கு பேன் பண்ணால் கூட இன்றைக்கும் பிளாஸ்டிக் பேக் விற்க தான் செய்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் நான் பார்க்குறேன் அந்த பிளாஸ்டிக் பேக்கில் டீ வாங்கிட்டு போகிறத டெய்லி நான் பார்க்குறேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக்லேருந்து நிறைய இந்த கெமிக்கல்ஸ் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ளே ஒரு ஹாட்டாக ஒரு பொருளை போகும்போது அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த லிக்விட் அந்த பிளாஸ்டிக் பேக் நடக்கும், அந்த பேக் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், உள்ளே இருக்க இன்னர் சர்ஃபேஸ் மெல்ட் ஆகி அதுலேருந்து கெமிக்கல்ஸ் வரும். இந்த கெமிக்கல்ஸ் உடம்புக்கு நல்லது கிடையாது, இந்த கெமிக்கல்ஸ் கேன்சர் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேன்சர் மட்டும் இல்லை பல்வேறு உபாதைகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பேக்லேயோ பிளாஸ்டிக் பொருளையோ ஹாட் பொருளை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது வந்து, நம்ம மக்கள் ரொம்ப எண்ணெயை எடுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எந்த கடையில் நீங்கள் போய் பார்த்தாலும் நின்னாலும் இதை பண்ணுவாங்க. பஜ்ஜியோ எது போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுக்கிறது நியூஸ் பேப்பரில் வச்சு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு அதை அப்படியே சாப்பிடுவாங்க. ரொம்ப முக்கியமான இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த டைஸ், அந்த டைஸ் வந்து கேன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பிரிண்ட் வந்து நம்ம சாப்பாடு பொருளை ஒட்டிக்கும், அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த கெமிக்கல்ஸ் உங்கள் உடம்புக்கு போய் அது உடம்பில் பல்வேறு உபாதைகள் காஸ் பண்ணலாம், அதில் ஒன்று கேன்சர். ஸோ இந்த ரெண்டு பழக்கத்தையும் நம்ம உடனே நிறுத்தணும், அது நிறுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உடம்புக்கு கெடுதல், அது என்னென்னலாம் கேன்சர் காஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்னலாம் பண்ணலாம் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினாரியோ வேறு, இன்றைக்கி வந்து இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது, மைக்ரோவேவ் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து வீட்டு பக்கத்துலேயே மாடு இருக்கும், மாட்டிலேருந்து பாலை கறப்பாங்க, அப்படியே காஃபி குடிப்போம், வீட்டு பின்னாடி வெஜிடபிள்ஸ் வரையும் தக்காளிலாம் வரையும் அப்படியே எடுப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம், போயிட்டே இருப்போம். ஓகே, ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியுமா? சாத்தியம் கம்மி தான், குறைவு தான் சொல்லுவேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்துப்போனா அந்த பெஸ்டிசைட்ஸ் எடுத்திங்கன்னா, நீங்கள் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக வீட்டில் தோட்டத்தில் விளையிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதை எடுத்து சமைக்கிறது ரொம்ப நல்லது. பட் அது இல்லாமல் வேறு வழி இல்லாமல் நீங்கள் காய்கறி கடைக்கு போய் வாங்கும்போது, ஒன்று பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தியே இருக்கும்போது அதை எப்படி நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிறதுன்னு அப்படின்னா, எல்லா வெஜிடபிள்ஸையும் ரன்னிங் வாட்டர் அட்லீஸ்ட் 5 to 10 minutes ரன்னிங் வாட்டரில் கழுவுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நீங்கள் கழுவினீங்கனாலே 90% வந்து நம்ம வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கின்டு வெஜிடபிள்ஸில் தான் வந்து கேன்சர் உண்டாக்குறதுக்கான பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தி ஒட்டின்னு என்ன அப்படின்னு சொன்னால் பொட்டேட்டோ டொமேட்டோ இது மாதிரி ஸ்கின்டு வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்டு வெஜிடபிள்ஸ் அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு நீங்கள் சமைக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது வந்து, சால்ட்டு அந்த வாட்டரில் சால்ட் போட்டு அந்த சால்ட் வாட்டரில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கழுவுனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் வெளியே போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணலாம். சால்ட் இல்லாமல் சம்டைம்ஸ் வெனிகர் ஆல்சோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எந்த பொருளை எடுத்தாலும் எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் ஒழுங்காக குக் பண்ணுறது, வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இங்கே தான் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் வீட்டில் சமைக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் தினமும் ஹோட்டல்லையோ மெஸ்லேயோ டெய்லி சாப்பிட்டா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உணவு பண்ணி வீட்டில் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லோவோ கம்ப்ளீட்டாக ரெட்டாக இருந்தது
அப்படின்னா ஜென்ரலாக அது நேச்சுரலாக ரைப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு செடியிலேருந்து நேச்சுரலாக ரைப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு சில இடத்துல பச்சை நிறமும் ஒரு சில இடத்துல எல்லோ ரெட் நிறமாகவும் இருக்கும். கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மாக பழமாக இருந்தது அப்படின்னா அது மோஸ்ட்லி அது கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது அந்த ஸ்டெம்மோட வரும் சில பழங்கள். ஸோ நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெம் வந்து க்ரீனாக இருக்கும், பச்சையாக இருக்கும், ஆனால் அந்த பழம் வந்து எல்லோவும் ரெட்டாகவும் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் ரைப்ட ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடும் போதே தெரியும், வெளியே வந்து பழமாக இருக்கும், உள்ளே போட்டிங்கன்னா காயாக இருக்கும். ஆனால் நேச்சுரல் ரைப் நீங்கள் வந்து உள்ளே தான் ஸ்வீட்டாக இருக்கும், ஃப்ரூட்டோட கோர் தான் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஃப்ரூட்டோட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை ஒன்று ரெண்டு வாட்டி பார்த்துட்டு அந்த கடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த கடையில் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடையை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வெஜிடபிள்ஸ் சர்விங்ஸ். அட்லீஸ்ட் 5 to 6 டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் பர் டே எடுக்கணும். டிஃபன் கேரியர் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு அடுக்கு தான் சாதமோ இல்லை சீரியல்ஸ் மாதிரி இருக்கணும், மீதி 3 அடுக்கு டெஃபினட்டாக இட் ஷுட் பி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 5 to 5 அட்லீஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுக்கணும் அவசியம். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நான் சொன்ன அந்த ரிப்பேர்மெண்ட், இந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது ரிப்பேர் மெக்கானிசம்ஸுக்கு வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நாம தான் சப்ளை பண்ணணும், அது உடம்புல கிடையாது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம். நம்ம ரெகுலர் ஆஃப் சாப்பிட்ற ஃபுட்டிலே பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான, என்னை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான வீட்டில் இருக்கிற பொருள் கேன்சரை தடுக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜிஞ்சர், இஞ்சி, பூண்டு, கார்லிக். ஓகே, இந்த 3 பொருளையும் அண்ட் டர்மரிக் மஞ்சள், இது 3 பொருளையும் கேன்சரை தடுக்க வராமல் தடுக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. மஞ்சள், பூண்டு, இஞ்சி, இது இல்லாமல் கருஞ்சீரகம், இது நம்ம டயட்டில் ஏதோ ஒரு டைமில் டெய்லி ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தால் ஓரளவுக்கு கேன்சர் வர்றத ஒரு ப்ரொலாங் பீரியட் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ எப்படி சார் சொல்கிறீங்க 100% சொல்ல முடியுமா அப்படின்னா, எல்லாத்தையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சினால் நம்ம 100% சொல்ல முடியாது. ஏன்னா ஆராய்ச்சியில் நல்லதுன்னோ கெட்டதோ அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு காலம் எடுக்கும், அந்த காலத்துக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி எது நல்லதுன்னு பார்த்துட்டு எது கெட்டதுன்னு பார்த்துட்டு அது ஆராய்ச்சி மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்காம கெட்டதை அவாய்ட் பண்ணி நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் டெஃபினட்டாக புற்றுநோய் ஓரளவுக்கு வராமல் தடுக்கலாம் அண்ட் புற்றுநோய் இல்லாத ஒரு உலகத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.